ஹாய் காய்ஸ், ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஜேகேஎஸ் பைக் சர்வீஸ்லேருந்து பேசுகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹீரோண்டா ஸ்ப்ளெண்டர். வண்டி வந்து ஃபுல் பெயிண்டிங் கம்ப்ளீட்டாக வந்திருக்கு. லாஸ்ட் டைம் ஒரு அப்பாச்சி ப்ளூ கலர் வீடியோ போட்டோம், நிறைய பேர் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹீரோண்டா ஸ்ப்ளெண்டர் தான். அவர் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் மூலமாக பார்த்து தான் வந்திருக்காப்புல. ஃபுல் பெயிண்டிங் ஒர்க்கு, வாட்டர் வாஷ் பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு எதுவுமே நம்ம வந்து வாட்டர் வாஷ் பண்ணிட்டு தான் ஆரம்பிப்போமே. வாட்டர் வாஷ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபுல் கம்ப்ளீட் ஏ டு இசட் ஃபுல் ஒர்க்கு தான் வண்டி வந்திருக்கு. பாருங்கள் இந்த வீடியோவில் என்னெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க, எப்படி பெயிண்ட் பண்ணுறாங்க, ஃபிட்டிங்ஸு, கஸ்டமர் கொடுக்க ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் எவ்வளோ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்களான்னு சொல்லிட்டு. வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு தான் நம்ம எப்பவுமே ஃபஸ்ட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணுறது. சரி, நம்ம ஷாப்புக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஒன்று பிரிச்சுட்ருக்கோம் ஃபுல்லாக, இன்ஜின்லாம் இதெல்லாம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக, டோட்டலாக அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் ஃபுல்லாக பிரிச்சுட்டு தான் நம்ம ஃபிட்டிங் போடுறது. கம்ப்ளீட்டாக பிரிச்சுட்ருக்கு. பிரிச்சாச்சு. டேங்க்கு, போரு, பிஸ்டனு, கேஸு, ஸ்டே, மட்கார்டு, ஃப்ரேமு, கிராஸ்பாரு, வண்டியில் வர அந்த 1000-1500 ஸ்பேர்ஸை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பிரிச்சதுக்கப்புறம் தான் நம்ம ஃபிட்டிங் பண்ணுறது. ஏ டு இசட் கிராங்க் ஷாப்லேருந்து வீல் அப்பிலிருந்து மட்கார்டு, ஸ்டே, பேக் டெய்லு எல்லாமே ஃபுல்லாக பிரிச்சாச்சு. அடுத்தபடியே பெயிண்டிங் ஷாப் தான் ப்ராசஸ் போகுது. ஃப்ரேம் எல்லாம் துடைச்சி எடுத்துகிட்டு பேசிக்கான ஒரு ரெட் ஆக்ஷன் சொல்லிவிட்டு அடிக்கிறாங்க, பெயிண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இதுக்கு மேலே தான் பிளாக் அடிக்கும் போது வந்து இந்த கிராச்சஸ் ஆனது, சில தேஞ்சுது, வெல்டிங் பண்ணது, டிங்கரிங் ஒர்க் பண்ணதெல்லாம் வந்து எல்லாமே கவர் பண்ணுறதுக்கு இதுக்கு மேலே உள்ளே அடிக்கிறது தான் ஃபஸ்ட்டு ரெட் ஆக்ஷல். பேசிக்கான ஒரு கலர் வண்டியோட ஃப்ரேம். இந்த ஃப்ரேமில் தான் அந்த 1500 ஸ்பேர்ஸ் வந்து ஃபிட்டிங்ஸ் பண்ணுறது. ஒரு ஒரு பீஸுமே எல்லாமே ஃபுல்லாக குவாலிட்டி தான் அடிச்சிட்ருக்கோம். எல்லாமே ஒரு ஒரு பார்ட்டுமே தனித்தனியாக எல்லாமே ஒர்க் பண்ணும் போது தான் அது வந்து அந்த வண்டி வந்து லைஃப் நல்லாயிருக்கும், பெயிண்ட் நல்லாயிருக்கும், குவாலிட்டி நல்லாயிருக்கும், ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கிறதுக்காக எல்லா ஒரு ஒரு பீஸுமே அடிச்சிட்டு பெயிண்ட் பண்ணுறாங்க. வீலோட ஸ்டே பிளாக் ரெட் ஆக்ஷல் அடித்து காஞ்சிடுச்சு. காஞ்சதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக பிளாக் பெயிண்ட் மேலே அடிக்கிறாங்க. ஃப்ரேம் எல்லாம் கொஞ்சம் நிறைய ஃபுல்லாக வந்து துருப்பிடிச்சிருந்தது. நிறைய டிங்கரிங் ஒர்க்லாம் பண்ணி, வெல்டிங்லாம் பண்ணி, அதுக்கப்புறம் தான் வந்து ரெட் ஆக்ஷல் அடித்து பெயிண்ட் பண்ணும்போது வந்துட்டு ஃப்ரேம் ரொம்ப நாள் லைஃப் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த ஃப்ரேம் தான் வந்து ரொம்ப முக்கியமானது. ரொம்ப நாள் ஆனதில் வந்து சில இடத்துல வந்து அரிச்சிடும், ரெஸ்ட் ஆகி ஃபுல்லாக அரிச்சிடும். இதை ஃபுல்லாகவே எல்லாமே ஒர்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெயிண்ட்லாம் மேலே அடிக்கும் போது வந்து திருப்பியும் ரொம்ப வருஷத்துக்கு லைஃப் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேலாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஹோல்ஸ்லாம் இருந்தது, அதெல்லாம் ஃபுல்லாகவே டிங்கரிங் ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம மேலே ஒரு ரெண்டு கலர் அடிக்கும் போது வந்துட்டு சீக்கிரமாக ரெஸ்ட் ஆகாது, நல்லாயிருக்கும். சகாப்ஸருடைய கப்பு ஒரு ஒரு பீஸுமே எல்லாமே ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணி தான் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சில பாட்டெலாம் கைட்டாமல் பேப்பர் சுற்றிட்டு சில இடத்துலலாம் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேர் கேட்குறாங்க, உங்கள் பிரான்ச் வேறு எங்கன்னா இருக்குங்களா, இந்த மாதிரி ஒர்க் பண்ண மாட்டுறாங்க, நிறைய இடத்துல கொடுத்து எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஜேகேஎஸில் வந்துட்டு வண்டி அது என்ன ஸ்டேஜில் எந்த கண்டமாக வண்டி எவ்வளோ இருந்தாலும் ஃபுல் கம்ப்ளீட் ஒர்க் பண்ணி நம்ம நியூ பைக்கை தான் கொடுக்குறோம். சில்வர் பிளாக் ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வீலோட அப்பு, ட்ரம் பிளேட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா சில்வர் பெயிண்ட் அடிச்சிட்ருக்காங்க. மேக்னெட் கேஸ், இன்ஜினில் வர ஒரு மேக்னெட் கேஸ், கிளச்சு கேஸ், ஃபோர் கிளிக் மேலே வந்து கிளியர். பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா மேலே வந்து கிளியர், அந்த ஷைனிங் கிளியர்னு சொல்லுவாங்க, அதை அடிக்கிறாங்க.
இது எல்லாமே மேலே அடிக்கிறது கிளியர். பெட்ரோல் டேங்க் பார்த்தீங்களா எவ்வளோ ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஃபுல்லாக டேங்க்லாம் பெயிண்ட் ரிமூவ் போட்டு ரிமூவ் பண்ண உரிச்ச உடனே என்ன ஆகிடும், ஃபுல்லாக டேங்கில் இருக்கிற டென்ட்டு ஹோல்ஸு எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பெட்ரோல் டேங்க் எடுத்து டிங்கர் ஷாப் எடுத்துகிட்டு போகணும். இந்த பீஸ் எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணால் தான் நல்லாயிருக்குமே. ப்ரைமர் அடித்ததுக்கப்புறம் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற ஹோல்ஸ் எல்லாம் க்ளீனாக தெரிய ஆரம்பிக்கும். அதனால தான் மேலே வந்து பேசிக்கான ஒரு ப்ரைமர் அடிக்கிறாங்க. பாருங்கள் டேங்கில் எவ்வளோ டென்ட் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ப்ரைமர் அடித்தோடனே வெளியில் வந்து க்ளீனாக காமிச்சு கொடுக்கும் எங்கெல்லாம் டென்ட்டு சொட்டை இருக்குது, எங்கே ஹோல்ஸ் இருக்குது ஃபுல்லாக. டிங்கர் ஷாப் வந்தாச்சு பாருங்கள். இந்த டென்ட்டை எல்லாமே வந்து பக்காவாக தட்டி வெல்டிங் பண்ணி கிரைனிங் பண்ணும்போது தான் வந்து அது வந்து நடந்துகிட்ருக்கு. ஒரு ஒரு பாட்டுமே மக்களுக்கு நாங்கள் காமிக்கணும் என்ன ஒர்க் பண்ணுறோம் தெரியறதுக்காகவே டேங்கில் இருந்து எல்லாருமே எல்லா பொருளுமே நாங்கள் வீடியோவில் காமிக்கிறோம். எல்லாருக்குமே கண்டிப்பாக வந்து ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கும். எல்லாமே டிங்கரிங் ஒரு முடிஞ்சிச்சு. இப்போ பிளாக் பேசிக்கான பேஸ் பிளாக், இதுக்கு மேலே தான் ஸ்டிக்கர் ஒட்டணும், இதுக்கு மேலே தான் கிளியர் அடிக்கணும். பாருங்கள் பிளாக் அடிச்சிட்ருக்காங்க. 2K பிளாக் சொல்லிட்டு கம்பெனியோட ஃபஸ்ட் குவாலிட்டியோட பிளாக் தான் இது. ஸ்டிக்கர் ஓட்டினதுக்கப்புறம் தான் மேலே வந்து நம்ம கிளியர் ஷைனிங் பண்ணுறது. ஹீரோ ஹோண்டாவது அந்த பழைய மாடல் ஸ்டிக்கர் நிறைய பேர் இந்த ஸ்டிக்கரில் வந்து லைக் பண்ணுறாங்க. இந்த மாடல் இந்த ஸ்டிக்கர் வேணும், இந்த மாடல் பெயிண்ட் பண்ணி கொடுங்க சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது நம்ம இந்த டைப் மாடல் இந்த வண்டி போடுறது போகிறது நம்ம சேனலில் வந்து மூணாவது வண்டியாக இருக்கும். இது பாருங்கள், இதுதான் லாஸ்ட்டு ஃபைனல் கிளியர். அந்த பிளாக் மேல் அடித்த உடனே எவ்வளோ ஒரு பளிச்சுன்னு எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் வண்டிக்கூட ஒரு முக்கியமான ஒரு அழகான ஒரு தோற்றத்தை எடுத்து கொடுக்குறதே வந்து இதுதான் கிளியர் தான். எப்படி இருந்த டேங்க்கு இப்போ எப்படி பண்ணியிருக்கு பாருங்கள். இந்த இந்த ஒரு டேங்கில் மட்டுமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேசிக்கான கலர் அடித்து அதுக்கப்புறம் டிக்கர் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டிக்கர் ஒட்டி அதுக்கப்புறம் மேலே கிளியர் அடிக்கிறாங்க. எப்படி இருக்குது பாருங்கள். ஹெட்லைட் மாஸ்க் எல்லாமே புதுசு. ஹெட்லைட் மாஸ்க், இந்த பேக் டெய்லு, சைடு ஷீல்டு எல்லாமே புதுசு வாங்கி திருப்பி மேலே பெயிண்ட் பண்ணுறோம். ஏன்னா அப்போ தான் டேங்கில் இருக்கிற கலரும் எல்லாமே ஒரே யூனிஃபார்மாக இருக்குது. ஃப்ரண்ட்டு மட்கார்டு வரைக்கும் புது மெட்டீரியல் தான், எல்லாமே ஃபுல்லாக நிக்கல் பண்ணியிருக்கு. கிராஸ் பாரு, சாகாப்தூரில் வர ஸ்ப்ரிங்கு, பிரேக் படல் எல்லாமே ஃபுல்லாக நிக்கல். இன்ஜின் வரைக்கும் பஃபிங் பண்ணி ஃபிட்டிங் போகிறதுக்காக நம்ம வந்து நம்ம ஷெட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபிட்டிங் போகிறதுக்காக போல்நெட்டெல்லாம் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக கோட்டிங் பண்ணியிருக்கு பாருங்கள். சாகாப்சர் ஸ்ப்ரிங்கு வரைக்கும் கிக்கரில் இருந்து எல்லாமே ஃபுல்லாக நிக்கல். இன்ஜின் கேஸில் பஃபிங் பண்ணியிருக்கேன், எல்லாமே பெயிண்ட் பண்ணுவாங்க. நம்ம வந்து பஃபிங் பண்ணுறோம், அப்போ வந்து இன்னும் நல்லா இருக்கிறதுக்காக வந்து நம்ம வந்து எல்லா வண்டிக்குமே பஃபிங் பண்ணிகிட்ருக்கோம். ஃபிட்டிங் போகிறதுக்காக வந்து எல்லாமே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வச்சுருக்கு. இந்தமாரி ஒரு ஒரு பார்ட்டுமே நம்ம கழட்டி ஃபிட்டிங் பண்ணும்போது வந்து என்ன புது வண்டி மாதிரி இருக்கும். எது வைப்ரேஷன் லூஸ் ஆகிறது எல்லாமே டைட் பண்ணும்போது, புது பொருள் மாட்டும் போது வண்டி உங்களுக்கு நாய்ஸே வராது. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து வீலு ரெண்டு டயர்லேருந்து எல்லாமே புதுசு தான் போட்டிருக்கு. இண்டிகேட்டரு, எஸ்எஃப் பேட்டரி எல்லாமே கம்ப்ளீட்டாக, டேஞ்ச் லைட்டு, நம்பர் பிளேட் எல்லாமே புதுசு தான் போட்டிருக்கு. அவுட்கிட் ஃபிட்டிங் போகிறதுக்கு இப்போ வந்து நம்ம வச்சுருக்கோம். பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாலிஷ் போட்டு வண்டியை துடைக்கிறோம். துடைச்சிட்டு ஃப்ரண்ட் ஹெட்லைட் மாஸ்க்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வச்சுருக்கோம். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்தமாரி ஒரு பழைய வண்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஷாப்புக்கு டைரெக்டாக வாங்க, வந்து வண்டி கொடுங்க. உங்களுக்கு வண்டி வந்து ஒரு ஷோரூம் எடுத்த மாதிரி 100% நம்ம அதை கொடுக்குறோம். நிறைய பேர் வந்து இந்த சேனல் பார்க்குறதுக்கு முன்னே வந்து நிறைய பேர் வண்டி சேல் பண்ணிட்டு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, ஐயோ நான் வண்டி கொடுத்ததுக்கப்புறம் தாங்க உங்கள் சேனலே பார்க்குறோம், உங்கள் சேனல் பார்த்ததுக்கப்புறம் தாங்க இந்த வண்டியை நம்ம வந்து திருப்பி ரெடி பண்ணி வைக்கலாம், இந்த வண்டி வேஸ்ட்டாக போட வேணாம் சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் நான். எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே, என்னோடய வியூவர்ஸ், என் சப்ஸ்கிரைபருக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி சொல்கிறேன் நான். என்னை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் அட்ரஸ் கொடுத்துருக்கோம், லிங்க் கொடுத்துருக்கோம். டைரெக்டாகவே நீங்கள் ஷாப்புக்கு வந்து பார்க்கலாம், வண்டி எடுத்துகிட்டு வந்து காமிங்க, ஓட்டி பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம், என்ன பொருள் போயிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரேட் சொல்லலாம். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வந்து
வேற லெவலில் வண்டி ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வந்துருச்சு. தொடக்கிறது முன்னே பாலிஷ்லாம் போட்டு எல்லாமே கஸ்டமர் வரப்போகிறாரு, அதுவே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவர் வந்து தமிழ்நாடு போலீஸ் அவர் சார். பார்த்தீங்கன்னா அவர் வந்து துறப்பாக்கம் ஸ்டேஷனில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காப்புல. நம்ம சேனல் பார்த்தா அவரும் வந்தாப்புல, பார்க்கலாம் அவர் வந்து என்ன சொல்கிறார் சொல்லிட்டு. எல்லாம் ஃபுல்லாக மாற்றி ஏற்றாது, ஒயிட் எல்இடி பல்ப் போட்டிருக்கு, ரெண்டு ஆரன் வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் எக்ஸ்ட்ரா வேணும்னு கேட்டாப்புல. அதனால் டைரெக்டாக பெட்ரோல் பங்க் தான் இப்போ பெட்ரோல் போடுறதுக்கு தான் போகிறோம். எப்பயுமே நம்ம வந்து ஜேகேஎஸ் பைக்ஸில் வந்து பெயிண்டிங் ஒர்க் கம்ப்ளீட்டாக ஏ டு இசட் வண்டி கொடுத்தாங்கன்னா வண்டி பெட்ரோல் டேங்க் ஃபுல் பண்ணி தான் நம்ம எப்போ கொடுத்துட்ருக்கோம். அது வந்து வந்து கொடுக்குறவங்களுக்கு எப்பயுமே வந்து ஒரு அது காம்ப்ளிமெண்ட்டாக கிஃப்டாகவே அதை ஃப்ரீயாக தான் நம்ம பண்ணிகிட்ருக்கு. ஹெல்மெட்டு பெட்ரோல் கம்பல்சரி ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். ஷாப்புக்கு வந்துட்டு எப்படா இருக்கு ஓட்டி பாத்தீங்களே? நினைச்சு கூட பாக்கல வண்டி இந்த அளவுக்கு வரும்னு. அப்படிங்களாண்ணா? உண்மையா சாட்டிஸ்பைடானா? இல்ல, என் பையன் தான் சொல்றான் இந்த கலருக்கு ஆயிடுச்சு. அப்பா வண்டி எப்படி இருக்கு? அப்பா வண்டி ஏற்கனவே எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கு வண்டி பாக்குறதுக்கு? நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கா? சரி, ஓகே ஓகேண்ணா. எங்க இருந்து நான் வந்தீங்க? நம்ம எப்படி மீட் பண்ணீங்க, எப்படி வந்தீங்க? உங்களை வந்து மீட் பண்ணது யூடியூப்ல செக் பண்ணி தான் வந்தேன். யூடியூப், ஏன்னா நான் இந்த வண்டியை வந்து எங்க அப்பா எனக்கு வாங்கி கொடுத்த வண்டி. இதை கொடுக்க மனசும் இல்லை. டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்களா? ஆமா, நான் தமிழ்நாடு போலீஸ்ல வேலை பாக்குறேன். இப்போ தற்போது துறைப்பாக்கம் ஸ்டேஷன்ல வேலை பார்த்துட்டு. ஓகே ஓகேண்ணா. ஆனா வண்டியை வந்து கொடுக்க கூடாது. புது வண்டி லோன் போட்டு எடுத்துடலாம். சரி, இது வந்து பெட்ரோல் அதிகமா கிடைக்கும். ஆமா, மைலேஜ் நல்லா இருக்கும். அது இல்லாம அப்பா எனக்கு முத முத வாங்கி கொடுத்த வண்டி. சரி, அதை ரெடி பண்ணிருவோம். ஏன்னா புது வண்டினாலும் இதை விட அதிகமா தான் காசு செலவாகும். அதுக்கு நம்ம எப்படியாவது இதை ரெடி பண்ணிடலாம் தான். கொஞ்ச நாளா தேடிட்டு இருந்தா யார்ட்ட கொடுக்கலாம் கொடுக்கலான்னு. சிலவங்க காசு அதிகமா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நான் இந்த வேலை மட்டும்தான் பண்ணுவேன் அப்படின்னாங்க. சில வேலை தான் பண்ணுவேன்னாங்க. ஃபுல்லாக எனக்கு ரெடி பண்ணதுக்கு யாருமே இல்லை. யூடியூப்பில் செக் பண்ணி பார்த்தேன், உங்களுடைய கடை நேமு, நீங்கள் பண்ணி கொடுத்தது எல்லாமே பார்த்தேன். குரோம்பட்டியில் ஒருத்தர், ஆமாம், குரோம்பட்டியில் சுரேஷ் சார்னு சொல்லிட்டு அவர் தான் ஃபஸ்ட் டைம் வண்டி மாதிரி கலர் பண்ணி கொடுத்தீங்க. அதை செக் பண்ணி பார்த்து கடைசி ஃபுல் வீடியோவும் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு வண்டி. கொண்டு வந்து அதான் சரி உங்கள்கிட்ட கொடுத்தேன். நீங்கள் சொன்ன டைமுக்கும் கொடுத்துட்டீங்க. இனி ஒன்று ரேட்டும் கம்மியாக இருக்குது. சரி ஓகேண்ணா. எப்படி அவருக்கு எப்படி பிடிச்சிருக்கா உங்களுக்கு வண்டி? அவுட்லுக் வந்து எனக்கு ரொம்ப பக்காவாக வேணும் அப்படி சொல்லி கேட்டேன். இன்ஜின் சவுண்ட் எப்படி இருக்கு? நம்ம வண்டி ஆக்சுவலா இன்னும் வந்து சீஸ் ஆயிடுச்சு. வண்டி எடுத்து வரும்போது பாத்தீங்கன்னா கேம்ப் ஷாப்ட் ரேக்கிரம்லாம் போயிடுச்சு. வண்டி ஓட்டுறதுக்கு வந்து புது வண்டி மாதிரியே இருக்கும். நான் ஆல்ரெடி ஒரு ஓட்டி பார்த்தேன். உங்களுக்கு எப்படி ஃபீல் இருக்குன்னா? அது சத்தியமா நான் இப்படி வரும்னு நினைக்கவே இல்லை. நினைக்கவே என்னோட இன்ஜின் வண்டியில அந்த கிளக்கிளக்கலன்னு ஒரு சவுண்ட் இருந்துச்சு. அதை நான் எங்கெல்லாமோ கொண்டு பார்த்தேன். எல்லாரும் ஒரு ரெண்டு நாளைக்கு அந்த சவுண்ட் இருக்காது, அப்புறம் திரும்ப ஆரம்பிச்சிடும். இதுதான் சரி வண்டியை முடிவா ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு கணக்குல தான் தேடிட்டே இருந்தேன். ஒருத்தர் என்ன வந்து சிதம்பரத்துக்கு கொண்டு வாங்க ரெடி பண்ணிடலாம்னாரு யூடியூப்பில். அங்கே வரையும் கொண்டு போயிட்டு திரும்ப அது நல்லா இல்லைன்னா அவர்கிட்ட எதுவும் கேட்க முடியாது. அப்படியே பார்க்கும்போது தான் உங்களுடைய வீடியோ இருந்து அருமையாக இருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி வண்டி இருக்கும்னு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. மறக்கவே மாட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு நிறைய பேர் அனுப்பி கொடுப்பேன். கண்டிப்பாக நான் அனுபவத்தில் சொல்லுவேன். நல்லா இருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து சார் வந்துட்டு துறப்பாக்கம் ஸ்டேஷனில் தான் ஒர்க் பண்ணுறாப்புல. அவர் கால் பண்ணி கேட்டிருந்தாப்புல, வாங்க சார்னு சொன்னேன். ஒரு நாள் வந்தாப்புல வண்டி கொடுத்துட்டு நம்மளுடைய ஸ்பேர் பைக்கு, நம்ம ஜேகேஎஸில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு 10 ஸ்பேர் பைக் வந்து அவைலபிள் வச்சுட்டே இருக்கும். கஸ்டமருக்கு மாற்றி கொடுக்குது. ஏன்னா இப்போ வந்து சார் வண்டி கொடுத்துட்டு போனார்னா அவருக்கு வந்து ஸ்பேர் பைக் இருந்தால் ஸ்டேஷன் டியூட்டி போக முடியும். அதனாலே வந்து அவருக்கு நம்ம ஸ்பேர் பைக் கொடுத்தோம். வண்டி வந்து அவர் கொடுக்கும்போதே சொல்லி தான் கொடுத்தாப்ல, எனக்கு வண்டி வந்து பக்கவா வேணும், இது வந்து அப்பா வாங்கி கொடுத்த வண்டி, நான் பழைய வண்டினால வந்து சென்டிமெண்ட்டாக வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. வண்டி வந்து ஒரு ஷோரூம் பீஸ் மாதிரி தான், வேற லெவலில் வண்டியை நம்ம கொண்டு வந்திருக்கோம். அவர் சார் ஓட்டி பார்த்தாப்புல ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக தான் சொல்லியிருக்காப்புல. கண்டிப்பாக நீங்களும் வாங்க, வண்டி உங்களுக்கு பக்காவாக ஒரு ஷோரூமில் எடுத்த மாதிரி தான் இருக்கும். வண்டி ஃபுல்லாகவே இந்த இன்ஜின் சென்டர் கேஸ்லாம் நிறைய இடத்துல பெயிண்ட் பண்ணுவாங்க. நம்ம வந்து பஃபிங் பண்ணுறோம். அதை நிக்கல் பண்ணும்போது வந்து பார்க்கறதுக்கு ஷைனிங்காக நல்லா இருக்குதுக்காக சைலன்சர்லேருந்து வீலு, ரெண்டு டயரு, ஃபோக்ஸ் எல்லாமே டோட்டலாக புதுசு தான் போட்டிருக்கு. வண்டி வந்து எந்த ஒரு குறையுமே இல்லாத மாதிரி, அதான் எல்லா வீடியோலுமே சொல்கிற மாதிரி என்னுடைய ஓன் வண்டி, என்னுடைய சொந்த வண்டி, என்னுடைய அண்ணன் வண்டி மாதிரி தான் நான் எல்லா வண்டியுமே ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். எனக்கு பிடிச்ச மாதிரி நீட்டாக ஒரு ஒரு பொருளுமே பார்த்து அது வண்டி அழகாக கொண்டு வந்திருக்கேன்.
சாரோட சன் அவரு சாருக்கு அவருடைய எப்படி பார்க்க நல்லா இருக்கா பிடிச்சிருக்கா உங்களுக்கு வண்டி? சரி ஓகே சூப்பர். வண்டி நான் கொடுக்கும்போது நான் வந்து என்ன எதிர்பார்த்தேன்னா எப்படியும் ஒரு ஒரு மாதத்தில் வண்டி ஒரு பிரச்சனை இல்லாமல் ஓடும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா எல்லா ஒர்க்ஷாப்காரரும் எப்படி இருப்பாங்க அதே மாதிரி தான் நான் நினச்சேன். ஆனால் இந்த அளவுக்கு மாறும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அவர் சொன்ன டைமுக்கும் கொடுக்குறாரு, இனி ஒன்று நமக்கு ஒரு ஸ்பேர் பைக்கு கொடுத்துட்றாரு. அந்த பைக் இருந்தால் தான் நமக்கு வேலைக்கு போக முடியும் வர முடியும். அதில் வந்து நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன். அது வந்து நான் மறக்கவே முடியாது. என் வண்டி இந்த லெவலுக்கு ஆக்குனாது. புது வண்டி எப்படி இருக்குமோ அதே தான். இல்லை வேறு எதுக்கு எனக்கு சொல்லதுக்கு வார்த்தை இல்லை. அவர்கிட்ட வந்து நீங்கள் நம்பி எங்கே இருந்தாலும் வண்டி கொடுக்கலாம். அதுக்கு நான் உதாரணம். கொடுத்துக்கிட்டு வண்டி என்னாச்சு என்னாச்சு அப்படி நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை. அனைத்து வேலையும் கிளியராக இருக்குது. இதில் நிறை குறை எதுவுமே நம்ம அவர்கிட்ட சொல்ல வேண்டியிருக்கு. நிறை தான் சொல்லணும், குறை சொல்ல வேண்டிய வாய்ப்பே இல்லை. தைரியமாக நீங்கள் பண்ணலாம். ஜேகேஎஸ் யூடியூப் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவர் வந்து நம்ம வந்து நம்மளால் முடிஞ்சது அவ்வளோ பண்ணுறோம். அவருடைய தொழில் அவர் கண்டிப்பாக முன்னேறுவாருங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம் என்னுடைய வண்டியை பார்த்து நான் சொல்கிறேன். நன்றி. கஸ்டமர் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறாப்புல எப்பவுமே நம்ம அந்த எலுமிச்சி மரம்லாம் வச்சு ப்ராசஸ் பண்ணுறது தான். அவர் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக எடுத்துகிட்டு போகிறாப்புல அவங்க வண்டி அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் கொடுத்த வீடியோவிலே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நீங்களும் மறக்காமல் வண்டிமாக கொடுங்க. உங்களுக்கு உங்கள் வீட்டில் ஒரு பழைய வண்டி இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் வீட்டில் அந்த பழைய வண்டி நாங்கள் புது வண்டி ஆக்கி தரோம். நிறைய ஊர்லேருந்துலாம் வண்டி கொடுக்குறாங்க. உங்களுக்கு கொடுக்கணும் ஆசை இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த டிரான்ஸ்போர்ட்லலாம் எம்எல்ஏ லிங்க்லாம் வச்சுருக்கோம், எடுத்துகிட்டு வாங்க. ஒரு ஷோரூமில் கொடுக்குற மாதிரி 100% தரதான் செய்வோம். வண்டி கொஞ்சம் நாட்கள் முன்னே பின்னாவோம், ஆனால் ஒரு வந்து ஒரு புது வண்டியாக 100% தருவோம். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ.